வார்த்தையிலே ஆணையிடுதலை குறித்து முக்கியமான ரகசியங்கள் தேவஜனம் அறிய வேண்டியது. தேவன் அதை போட்டிருக்கிறார். Swearing, making an oath, ஒரு சத்திய பிரமாணம். இதனுடைய ஆழத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது நம்முடைய ஜெபம், ஜெப வாழ்க்கையை நல்ல ஒரு அஸ்திபாரமாக்கி வல்லமையாக நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு, உறுதியோடு ஜெபிக்க, மறுமொழி கிடைத்ததென்று நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு எங்களை மாற்றிவிடும். சத்தியம் பண்ணுதல் அல்லது ஆணையிடுதல், ஆங்கிலத்தில் affirmation, bond, ஒரு கட்டு. சத்தியப்பிரமாணம் செய்தால் அல்லது உடன்படிக்கையில் ஒரு வாக்குத்தத்தம் செய்தால், ஆணையிட்டால் அதில் இருந்து வெளியே வர முடியாது. You cannot. A promise, a sworn statement. சத்தியப்பிரமாணம் செய்த ஒரு காரியம், வாயின் சொற்களாலே சொன்ன ஒரு காரியம், அது சத்தியப்பிரமாணம் செய்யப்பட்டது. A vow, ஒரு நேர்த்தி, ஒரு பொருச்சனை. Now, the Webster's dictionary, English, it gives a meaning in this way. Confirmation of the truth of a statement by the naming of something sacred. I'm going to say that again. Confirmation of the truth of a statement by the naming of something sacred. பரிசுத்தமானதொன்றின் பெயரை சொல்லி கூறப்பட்ட ஒரு வாக்கு உண்மை என உறுதிப்படுத்துதல். பரிசுத்தமானதொன்றின் பெயரை சொல்லி கூறப்பட்ட ஒரு வாக்கு உண்மை என உறுதிப்படுத்துதல். இப்பொழுதும் மற்ற 23 அதிகாரம் 16 வசனம், குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. பார்சியருக்கு இயேசு கடும் வார்த்தைகளை சொன்னார். எவனாகிலும் தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரிலே கோல்ட் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். கடனாளி என்றால் இஸ் அண்டர் தி ஆப்ளிகேஷன் டு ஃபுல்ஃபில் இட், அதை நிறைவேற்றி வைக்க கடன்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். இங்கே இரண்டு காரியம், தேவாலயம், தேவாலயத்துடைய உள்ள பொன் சொல்கிறார். நீ பொண்ணை பார்க்கிறாய், பொண்ணை விட தேவாலயம் பெரிதாக இருக்கிறது, தேவன் அங்கே குடியிருக்கிறார். மதிகடரே, குருடர்களே, எது முக்கியம், பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? சோ சத்திய பிரமாணம் செய்யும் நேரத்திலே இவர்கள் மேலானது ஒரு பரிசுத்தமானதாலே செய்வதை விட்டு பொன்னால் பொன்னை கொஞ்சம் குறைய கீழானதை பிடிக்கிறார்கள். தேவாலய அதை விட மேலானதாக இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். அடுத்தது, மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். பலிபீடத்தின் மேலே சத்திய பிரமாணம் செய்தால் கையை வச்சு அதில் ஒன்றமில்லை, ஆனால் அந்த பலிபீடத்தில் இருக்கிற அந்த காணிக்கையிலே வச்சு சத்தியம் பண்ணால் அது அவன் கட்டாயம் நிறைவேற்றத்தான் வேணும். அது இவளுக்கு எது முக்கியம் என்று தெரிகிறது இல்லை. சத்திய பிரமாணம் செய்தால் நிறைவேற்றத்தான் வேணும், ஆனால் இவர்கள் பிழையான ஒன்றிலே சத்தியம் பண்ணுகிறார்கள். அது பார்த்தாயா, அதுதான் அந்த இயேசு கொண்டு வருகிறார். மதிகடரே, குருடரே, எது முக்கியம், காணிக்கையா அல்லது காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமா? பலிபீடம் தான் முக்கியம், அதில் சத்திய பிரமாணம் செய்தால் கட்டாயம் நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். ஆனால் அவர்கள் குருடர்களாக இருக்கிறபடினாலே காணிக்கையிலே பண்ணுகிறார்கள்.
எது முக்கியம் என்று தெரிகிறதில்லை. பழி செலுத்துவதை விட கீழ்ப்படிவது முக்கியம். அனைவரும் பேருக்கு தெரிகிறதில்லை. புறஜாதியார் பழி செலுத்துகிற மாதிரி செலுத்துகிறார்கள். போய் எதையும் போய் பொருத்தனை பண்ணி எதையாவது ஒரு தேங்காய் உடைச்சி போட்டு அல்லது ஏதாவது அவர்களுக்கு ஏதோ பத்த வச்சு போட்டு தங்கட பாட்டிலையும் ஜீவிப்பார்கள். அது அவர்களுடைய தெய்வம். தேவன் சொல்றார், பலி அல்ல கீழ்ப்படுதலையும் நான் விரும்புகிறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை முகத்தை காண்பிக்கிறதல்ல, சர்ச்சில் சபை கூடுதல்ல, நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான் முக்கியம். மெசேஜை கேட்கிறது முக்கியம் அல்ல, கேட்டு அதன் பிறகு என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஆகையால் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேல் உள்ள எல்லாவற்றிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் தேவன் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். சத்தியம் பண்ணுகிறான், சத்தியம் பண்ணுகிறான். அந்த சத்தியம் சொல்ல எத்தனை தடவை வாசித்தோம். பரிசுத்தமான அது பரிசுத்தமான மேலான ஒரு காரியத்தில் அந்த நேரத்தில் சத்தியம் கட்டாயம் நிறைவேற்றத்தான் வேணும். அதான் நான் சொல்ல வர்றது. இட் இஸ் அ மஸ்ட். முதலாம் சாமுவேல் 20:16 தாவீதுக்கும் ஜோனதானுக்கும் இடையிலே ஆணை அங்கே நடந்தது. 1 Samuel 20:16 அவர்கள் இருவரும் சத்திய பிரமாணம் செய்தார்கள். இப்படி ஜோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி They made a covenant and they made an oath. தாவீது ராஜாவாகிய நேரத்தில் யோனதான் அவர் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று. 2 Samuel 21:7 வலிமையாக ஜபிக்க விரும்புகிறவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு விட்ட ஆணையின் நிமித்தம். எதன் நிமித்தம்? ஆணையின் நிமித்தம், சத்திய பிரமாணத்தின் நிமித்தம். ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசே தப்ப விட்டே அவன் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவனை தப்ப விட்டான். ஏன்? ஆணையின் நிமித்தமாக. That is the oath, the power of oath. ஆணையின் வல்லமை, சத்திய பிரமாணத்தின் வல்லமை. ஜோசுவாவுடைய புத்தகம் 9:15 கிபியோன் என்கிற ஜனக்கூட்டத்தோட இவர்கள் வந்து போய் சொல்லி தூர தேசத்தில் இருந்து வருகிறோம் என்று சொல்லி அவனோடு பேசினதும் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்காமல் ஜோசுவா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி ஆணையிட்டான். அதை நீங்கள் 9 ஜோசுவாவுடைய புத்தகத்திலே 15 நீங்கள் வாசிக்கலாம். ஜோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினார். அதற்காக சபையின் பிறப்புகள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள், சத்திய பிரமாணம் பண்ணினார்கள். நாங்கள் உங்களை காப்போம், அது எங்களுடைய பொறுப்பு. அதன் பிறகு 18 அவர்கள் இன்னார் என்று அறிந்ததுக்கு பிறகு சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் ஆணையிட்டிருந்தபடியினாலே இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை, கொலை செய்யவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொட்டக்கூடாது. ஆணையின் வல்லமை, சத்திய பிரமாணத்தின் வல்லமை. கர்த்தரின் பேரிலே இவர்கள் ஆணையிட்டபடியினாலே நாம் அவர்களை தொட முடியாது. ஆணையின் வல்லமையை பார். வாலிப பிள்ளையை கேள், தேவனுடைய வார்த்தையிலே சத்திய பிரமாணம் ஆணை மிக மிக ஒரு முக்கிய ஒரு பாகத்தை எடுக்கிறது. 20 கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்டு ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். They could not go back on their oath.
அவர்கள் இட்ட ஆணையை மாற்ற முடியவில்லை. அவர்கள் இட்ட ஆணையை மறுபடியும் இல்லை இல்லை நாங்கள் இதை கேன்சல் பண்றோம் என்று சொல்ல முடியவில்லை. கவனமாய் கேள், they could not change. மனுஷன் இட்ட ஆணையை மாற்ற முடியவில்லை. அவர்கள் போய் சொன்னார்கள், பழைய சாப்பாடு கொண்டு வந்து பழைய செருப்பு போட்டு கொண்டு வந்துட்டே. ஜோஷுவா ஆலோசனை கேட்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். திருமண காலத்திலே அதுக்கு பிரதான ஜோர்பே என்று தெரிய வருகிறது. இப்பொழுது ஆண்டவர் வித்தியாசமாக நேரடியாக காண்பிக்கிறார். பேய்க்கு ஒரு போனகையினாக நடிக்கிறதுக்கு திறமா தெரியும், அதுக்கு உன்னை விட அதுக்கு வார்த்தை தெரியும். ஆணையின் நிமித்தம் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆதியாகமம் 25 31 வசனம், அப்பொழுது யாக்கோபு உன் சிரேஷ்ட புத்திர பகத்தை இன்று எனக்கு விட்டு போன் என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்ன இருக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு, சத்தியம் பண்ணு. அந்த ஆணையில நான் கேட்போம் இல்ல, சத்தியமா? சத்தியம் பண்ணு பாப்போம். சிலர் அம்மாவை கூப்பிடுவாங்க, அம்மா அறிய. சில தலையில் அடிப்பார்கள் இல்லையா, தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணுவார்கள். அந்த நேரம் தொடக்கம் இருந்தது. சத்தியம் பண்ணு சொல்லு பாப்போம். இல்ல, அசத்தியமாக. அது பயம். கோர்ட்ல போயிட்டு அந்த உண்மையை சொல்றதுக்கு முதல்ல அந்த பைபிளை கொடுத்துட்டு அதுல சத்திய பிரமாணம் பண்ண வேணும். அவன் ஏற்கனவே புரோட்டர் சொல்லி கொடுத்துட்டான், இல்லாத பொல்லாத போய் எல்லாம் நீ சொல்ல வேண மாட்டேன். அங்க பைபிள் நீட்டப்படுது. ஐயோ, பிரத்யேகமான ஒரு இடம் இருக்கும் பலருக்கு, நரகத்திலே. That just by the way, no charge. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சிஷ்ட புத்திர பாகம் எனக்கு இருந்துகிறேன். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டான். அவருடைய அழைப்பை விற்று போட்டான். அவனுடைய ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் அவன் வச்சிருந்த நோக்கத்தை விற்று போட்டான். ஒரு சாப்பாட்டுக்காக விற்றுட்டான். அன்றைக்கு நாங்கள் பார்த்துறாங்க, எத்தனையோ காரியங்களுக்காக ஜனங்கள் விற்கிறார்கள். கிணத்துக்காக, வீட்டுக்காக, வளவுக்காக, காசுக்காக, மோட்டர் சைக்கிளுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு மாப்பிள்ளைக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு வெளியூருக்காக விற்கிறார்கள். தங்கள் புத்திர சுவிகாரத்தை விட்டு போடுறான். ஆணை ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். கூழ் அவன் சாப்பிட்டு குடிச்சு எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி கவனமாய்கள் ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அதை ஒரு என்ன, நமக்கு நல்ல காசு வருது தானே, இங்க என்ன கொடுக்குறாங்க. ஆணையிட்டு கொடுத்தான், மாற்ற முடியவில்லை. அழுதான், மாற்ற முடியவில்லை. மனம் திரும்புதலை காண முடியவில்லை. ஆணையிட்டு கொடுத்தான். கர்த்தர் பார்த்தார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையாண்டு குளறினான். மனம் திரும்ப முடியவில்லை. அவனுடைய ஆணை மிகவும் ஸ்ட்ராங் ஆயிருந்தது. சத்திய பிரமாணம் அவர்களுக்கு அது தெரியும் நல்லாக. இப்பொழுது மத்தேயு 14 ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரின் மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். யோவான் ஸ்நானகன் அதை கடிந்து கொண்டான். அதன் நிமித்தமாக ஏரோது ராஜா கோபம் கொண்டான். அவருடைய அந்த ஏரோதியாளம் அந்த அவன் வைத்திருந்த சகோதரனின் மனைவி அவளும் கோபம் அடைந்தாள். 4 ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமில்லைவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தும் ஜனங்கள் அவனை தீக்கு தரிசி என்று எண்ணியபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தார். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிற பொழுது ஏரோதியாளின் குமாரத்தி அவளுடைய மகள் அவர்கள் நடுவே டான்ஸ் பண்ணினாள். நடனம் ஏரோதை சந்தோஷப்படுத்தினான். கட்டாயம் மதுபானம் அங்கே இருந்திருக்கும். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே எங்கேயோ ஒரு ஜெசபெல் ஒன்று இருக்கும் அங்க தூண்டி விடுறதுக்கு, ஒரு பேய் ஒன்று
அவள் தாய் தூண்டி விடப்பட்ட வழியே யோவான் ஸ்நானருடைய தலையை இங்கே ஒரு தட்டலை எனக்கு தாரும் என்று கேட்டாள். ராஜா சுக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தம், ஏழாம் வசனத்தை பாருங்கள், அதன் நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். முதலாவது ஆணை, அடுத்தது வாக்கு. The oath and then the promise. The two things. இரண்டு காரியங்கள், சத்திய பிரமாணம், அடுத்தது வாக்கு சட்டம். இதை நான் செய்து முடிப்பேன், அது சத்திய பிரமாணம். இதை, அதுதான் வாக்கு சட்டம். நான் சொன்னதை உங்களுக்கு, நான் மூன்றாவது மகளுக்கு ஒரு ஆள் சொல்றேன், நான் வீடு கட்டி தருவேன், அது வாக்கு சட்டம். சத்திய பிரமாணத்துக்கு ரெண்டு ப்ராக்டர் போட்டு அதில் சைன் பண்ணி விட்னஸ் போடுறார், அதில் அவர் சைன் பண்றார், அது வந்து ஆணை, கான்ஃபர்மேஷன், ப்ரூஃப். எப்படிங்க இப்ப இவங்க தான், நீங்க மூணு பேர் முடியும், நாங்க ரெண்டு பேரும் தேவனுடைய பிள்ளைகள், அவங்கள நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வைப்பான். இந்த அறுக்க முடியாத இந்த கயிறு தேவனுடைய வாக்கு தத்தம். அசைக்க முடியாத, மாற்ற முடியாத, அவர்களுக்கு இடையிலே ஒரு கூட்டம் நடந்தது. நம்முடைய பிள்ளைகள் எவ்விதமான இருக்கிறார்கள் சொல்லி உங்களுக்கு தெரியுதா? அப்ப அவர்கள் சிட்டமிட்டார்கள், இவங்களுக்கு பூரண நிச்சயம் உண்டாக வேணும். இது கடைசி மட்டும் பேசாது, இந்த கயிறு ஆறாது, இந்த கயிறு ஏற்று போகாது, உங்களுக்கு தெரியும் அது நைரான். கடைசி மட்டும் ஒன்றுமாக மாற்ற முடியாது. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் எதிரியின் நடுவில் இருக்கிறபடியினால் அவர்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும் படிக்கும், ஒன்று செய்வோம் என்று யோசித்தார்கள். இரண்டு மாறாத விசேஷங்கள், வாக்கு சட்டம், சத்திய பிரமாணம். கயிறு வாக்கு சட்டம், சங்கிலி சத்திய பிரமாணம். என் பேரிலே நான் ஆணையிட்டேன், நிறைவேற்றிய செய்வேன், உன் வாழ்க்கை நடந்தே செய்யும். நிச்சயமாக பயப்படாதே, பயப்படாதே, அவருடைய தலைப்புகளால் குணமானாய். எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன், இரண்டு மாறாத விசேஷங்களினால் இதை நிச்சயப்படுத்தும் படிக்கு, பூரண நிச்சயம் உண்டாகும் படிக்கு, நிறைந்த ஆறுதல் உண்டாகும் படிக்கு. பூரண நிச்சயம், நிறைந்த ஆறுதல், எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் இப்படியா செய்தார். வாக்கு சத்தம், சத்திய பிரமாணம், ஆணை. என்ன செய்ய போகிறாய்? இதோ உன் கரத்தினை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் என்ன சொன்னார்? நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஏறோது கொடுத்தால் இயேசு கொடுக்க மாட்டாரா? இதுவரையும் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், அதை உங்களுக்கு பிதா கொடுப்பார். குமாரனில் அவர் மகிமை அடையும் படிக்க என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சத்திய பிரமாணம், சத்திய பிரமாணம். யோவான் 14:14, இதுதான் இந்த ரகசியம். இது எவராலும் அசைக்க முடியாது. ரெண்டு மாறாத விசேஷங்கள், கவனமாய்க்கள்.
ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் அந்த தலையை கேட்டது. ஒன்பதாம் வசனம், யோவான் ஸ்நானனின் தலை. ஆணையின் நிமித்தம், பந்தியில் இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணிவிட்டான். ஆணை வாக்கு சத்தம், அதோ பார்த்தீர்களா? மார்க்கு 6 அடங்கும். இருபத்தி 23 தொடக்கம் வாசிப்போம். நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும், ஏரோது சொல்லுகிறான், அந்த ஏரோதியாகனின் மகனிடத்திலே எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். வாக்குத்தத்தம் பண்ணி ஆணையிட்டான், எதை நீ கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இந்த குடிகாரன், இந்த வெபச்சாரக்காரன், இந்த பொல்லாத மனுஷன், இவனமாக வாக்கு கொடுத்து ஆணையிடுகிறான். See the power of oath. ஆணை, சத்திய பிரமாணத்தின் அந்த அசைக்க முடியாத வல்லமை, மாற்ற முடியாத தன்மையை பாருங்கள். Cannot change. இந்த நேரத்திலும் மாற்ற முடியாது. சொன்னா சொன்னதுதான். சத்தியப்பிரமாணம் செய்தால், வாக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவளுக்கு ஆணையும் விட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் தான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின் இடத்தை கேட்டால், அதற்கு அவள் யோவான்ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவன் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீ இப்பொழுது ஒரு தட்டிலே யோவான்ஸ்நானனுடைய தலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தியின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் மறுக்க முடியவில்லை. ஆணையின் நிமித்தம், கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம் கொடுத்தாச்சு. You cannot go back now. பந்தியில் இருந்தவர்களின் நிமித்தம் அதை மாற்ற முடியாது. ஏரோது தன் வாயினாலே சிக்குண்டாம், கட்டப்பட்டாம். வாயின் மொழிகளாலே கட்டப்படலாம். Bond. You are tied up. நீ பகுதி என்று சொல்ல முடியாது. அதன் பிறகு நீதிமொழிகள் 6:2. See? So that is the power of the covenant. The power of the oath. அந்த அந்த 24 தொடக்கம் வாசித்தால், ஆணையின் நிமித்தமும் கூட இருந்தவர்களின் நிமித்தமும், அதை பார்த்தீங்களா? அவன் வாக்குத்தத்தம் சொன்னதும் அல்லாமல் ஆணையும் இட்டான். மிக முக்கியமான காரியம், மிக மிக முக்கியமான காரியம். கொஞ்சம் கவனியுங்க. ஓகே, ஆல்ரைட். நவ எபிரேயருடைய புத்தகம் எடுங்க, 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயும் இருந்து. வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, நீடிய பொறுமையினாலும். பேஷன்ஸ் கட்டாயம் தேவை. பொறுமையை இழந்த ஆபிரகாம் ஒரு இஷ்மவேலை கொண்டு வந்தான். இடையிலே மாமிசத்தின் பிரகாரமாக இதான் நடக்கும் காரியம். கச்சருக்கு காத்திருக்காமல் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, சும்மா நிச்சயம் அல்ல, பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பெயரிலே தானே ஆணையிட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் இந்த தேசத்தை கொடுப்பேன், கட்டாயம் உனக்கு உன் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறக்கும்.
அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சத்திய பிரமாணம் செய்தார். அவருக்கு மேலாக வேறு ஒரு பெரிய ஒருவர் ஒருவரும் இல்லை, தேவரை விட வேறு ஒருவர் இல்லை, வேற ஒரு பரிசுத்தர் இல்லை, அவரை விட வேறு ஒரு உயர்ந்தவர் இல்லை. ஆகையினாலே அவர் என்ன செய்தார், தம்மிலே தாமையான இட்டார். அவர் ஒரு புரோக்டரை கூப்பிடவில்லை. He swore upon himself. தம்மிலே ஆணையிட்டார். உண்மை உள்ளவர், வார்த்தை மாறாதவர். அவர் அந்த சத்திய பிரமாணம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு அவ்விதமாய் செய்தார். விசுவாசம் ஒரு கான்கிரீட் தூணை போல இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்விதமாய் செய்தார். வாக்குத்தத்தம் போதுமானது, வாக்குத்தத்தம் அவரது வாயாரே புறப்பட்டதே, என் வாய் விளம்பினதை நான் மாற்றாமல் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் சங்கீதம் 89. நான் சொன்னது என் வாயை பிசகாமல் நான் இருப்பேன், நான் பண்ணின உடன்படிக்கை ஆணையை நிறைவேற்றியே சேருவேன். அப்படியெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார். ஆணையை மாற்ற முடியாது, வாக்குத்தத்தம் போதுமானதே. இயேசு சும்மா சொன்னால் பூமியில் எதை கட்டுகிறோம் வானத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எதை கட்டப்பட்டுள்ளது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும், அவ்வளவும் காணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வாயாலே வருவதெல்லாம் உண்மை. போய் சொல்லது இவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மாந்திரமல்ல, மனு புத்திரர் அல்ல, சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரா? ஆனால் இங்கே நம்பிக்கையின் பூரண நிச்சயம் நமக்கு உண்டாவதற்கு அவர் என்ன செய்கிறார், சத்திய பிரமாணம் செய்கிறார். வேறு ஒருவர் மேலும் அவர் செய்யாமல் தம்மிலே செய்கிறார். அவர் விட பெரியால் வேறு ஒருவருமே இல்லை. அவர் ஆணையிட்டு 14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர்கள் தங்களிலும் பெரியவர்கள் மேலில் ஆணையிடுவார்கள், சத்திய பிரமாணம் செய்வார்கள், ஒரு ப்ராக்டரை கூப்பிடுவார்கள், ஒரு ஜட்ஜ கூப்பிடலாம், ஒரு பெரிய ஒரு பிரின்சிபலை கூப்பிடலாம், அவர்கள் சாட்சியாக அங்கு வைத்து சத்திய பிரமாணம் அங்கே நடக்கிறது. தங்களிலும் பெரிய ஒருவரை அவர்கள் கூப்பிடுவார்கள், அதில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. ஒரு வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணப்படும்படிக்கு, அதை முத்திரை போடும்படிக்கு, அதை நிச்சயிக்கும்படிக்கு ஆணையிடுவதுதான் சகல விவாதத்தின் முடிவு. பிசாசு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நீ எடுத்து ஜெபத்தில் சொல்லும் நேரத்தில் அது அப்படி இது இப்படி அதுங்க நடக்கும் போது அதைப்படி அதெல்லாம் பழைய காரியம் அதெல்லாம் உண்டு என்று சொல்ற அந்த விவாதம் எல்லாம் முடிவு எது தெரியுமா? ஆணையை நீ அறிந்திருக்க வேண்டும், அவருடைய சத்திய பிரமாணத்தை நீ அறிந்திருக்க வேண்டும். அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார் தம்மிலே, அதை நான் நிறைவேற்றுவேன். நீ நம்பி இருக்கலாம், உன் நம்பிக்கையின் பூரண நிச்சயத்தை அது கொண்டு வருகிறது, சத்திய பிரமாணம் ஆணை. தேவன் அதை செய்வது எதற்காக என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். எல்லா விவாதத்திற்கும் முடிவு, யாரும் வந்து அதை குழப்ப இயலாது, எந்த பிசாசும் வந்து அதை போட்டு குழப்ப முடியாது. அவர் சொன்னது சொன்னதுதான். அவர் இரத்தத்தினாலே முத்திரையிட்டு இருக்கிறார், அவர் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார். தம்பிலே தாமே ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அவர் தம்மிலே தாமே ஆணையிட்டிருக்கிறார். 2 Corinthians 1:20 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆகடவது, நடந்தேயாக வேண்டும். ஏன்? முதலில் வாக்குத்தத்தம், அடுத்தது சத்திய பிரமாணம். You can bang on that, lean on that. The oath, the swearing, அவர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்காக செய்தார். நாங்கள் மாம்சத்திலே ஜீவிக்கிறோம், எதிரியின் சூழ்நிலையில் நடுவிலே ஜீவிக்கிறோம். அவன் வந்து குழப்புவான், மனதை வந்து குழப்புவான். அப்படியாக குழப்பினான், சாராளை குழப்பினான் இல்லையா? அவள் வந்து சொன்னாள் ஆபிரகாம்ட்ட,
ஒருவேளை தேவன் எனக்கு இவ்விதமாக குழந்தை கொடுக்க போறார் போல இருக்குது. We'll do something, okay? What about Hagar? Did you see? Why not? அவன் அது கிணங்கினான். இஸ்மவேல் ஒன்று வந்தது. இன்றைக்கு 4000 வருஷங்களாக யூதர்களுக்கும் அரபுகளுக்கும் இடையிலே மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி செய்து குழப்பினாலும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சத்திய பிரமாணத்தை அவர் நிப்பாட்டவில்லை. கால நேரத்திலே ஈசாக்கு பிறந்தான். அவர் சொன்னபடி அவன் பிறந்தான். Here and I said, oh well, you made a mistake, you blew it. Abraham, you no patience. No. அவர் சத்திய பிரமாணம் செய்து நிறைவேற்றியே தீருவார். காலம் தாமதிக்கலாம், நிறைவேற்றியே தீருவார், நிறைவேற்றியே தீருவார். ஆணையை நிறைவேற்றியே தீருவார், சத்திய பிரமாணத்தை நிறைவேற்றியே தீருவார். வாக்கு சட்டங்கள் எல்லாமே அவருக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியா கடவுளே? ஆமேன் என்றால் அப்படியா கடவுளே? அப்படியா ஒவ்வொரு கவுனியாமே என்ற நேரம் அப்படியா கடவுளே? அதான் என்ன பெறாமன் சொல்றல்ல, சாத்தானின் ஊழியத்தை செய்கிறது. இதுக்குள்ள கட்டு அப்படியா கடவுது? அவருக்குள்ளாக ஆமன்றும் ஆமையது. கிறிஸ்துவோடு சுதந்திரரும், தேவனோடு சுதந்திரரும், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்கள். அவருக்குள்ளாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமன்றும் ஆமையர் என்றும் இருக்கிறது. இது எங்களுடைய சொத்து. நாங்கள் எடுத்து அதை நாங்கள் ஜபத்திலே நாங்கள் போட வேண்டியனால் ஆணை ஒரு பயங்கரமான காரியம். Oh, it's so important. Right, let's continue reading that. There's a lot of truth over there. அது உண்மை எங்கே இருக்கிறது? சகல விவாதத்துக்கு முடிவு 17 வசனம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள், தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை, தம்முடைய வார்த்தையின் மாறாத நிச்சயத்தை. வார்த்தை மாறாதது, அது நிச்சயம் உள்ளது. ஆனாலும் அந்த வார்த்தையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி, சும்மா காண்பிக்கும்படி அல்ல. He wants us to show that total, full, பரிபூர்ணமாக அது நிச்சயமானது என்று காண்பிக்கும்படிக்கு என்ன செய்தாராம்? அதுக்கு காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஒரே ஆணையினாலே அவைகளை முத்திரை போட்டார். ஆணை தேவையில்லை. ஆனால் எதற்காக அந்த ஆணையை கொடுத்தார்? அதுக்கு அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. தம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களின் மாறாத நிச்சயத்தை, ஆலோசனை என்றால் அதான் அவரது வார்த்தை, மாறாத நிச்சயத்தை நமக்கு பரிபூர்ணமாக. இதை விட வேற என்ன நான் சொல்றது என்று அவர் கேட்கிறார். இதை விட நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? வார்த்தையை கொடுத்தேன், நான் மனம் மாறாத என்று சொன்னேன், கர்த்தர் மாறாதவர். அப்படி இருக்கத்தக்கதாக சத்திய பிரமாணம் பண்ணுகிறார், தம்மிலே தாமே பண்ணுகிறார். இதை நான் நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் பிழை விட்டாலும் நிறைவேற்றியே தீருவார், நிறைவேற்றியே தீருவார். அதில் ஒரு விரலை வச்சுட்டு 89 சங்கீதம் தொடங்குவோம். சத்திய பிரமாணம் மிக மிக முக்கியம். அது நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும். 89:29 அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலைக்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள், அவன் இங்கே சொல்லப்படுவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. He's talking about our Lord Jesus Christ. அவன்ங்கிறது இயேசு. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கை கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், அது நாங்கள் அவருடைய பிள்ளைகள் நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் பிரம்ப கொண்டு வருவேன், அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அதாவது இயேசுவினுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அங்காலியால வழி தவறி போய் இவர் பாவம் என்று சொல்லி பாவத்தில் விழுந்தோம் சொன்னால் அவர்களை நான் தண்டிப்பேன். தண்டி அவள் விட மாட்டேன், கட்டாயம் தண்டிப்பேன். வேசி பிள்ளைகளை தண்டிக்க மாட்டார், தம்முடைய பிள்ளைகளை அவர் தண்டிப்பார். ஓகே, அவர்களை நான் தண்டிப்பேன். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்?
ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் போய் சொல்ல மாட்டேன். நான் என் பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன், அந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்தே நான் தீருவேன். இடையிலே பிள்ளைகள் அதில் நடந்தால் நான் தண்டிப்பேன். I will punish them, but I will bring it to pass. அவைகளை நான் உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவேன், அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறேன், நான் என் மேல் ஆணையிட்டிருக்கிறேன். Can you see that? See? தேவனோடு யாரையாவது ஒப்பிட முடியுமா? நாங்கள் யாரையும் ஒப்பிட முடியாத அவரோடு இல்லையா? Go back again, Hebrews, Hebrews. அதிலே let's continue and then finish that. நமக்கு முன்பாக 18 வசனம், வைக்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்கள். என்னது இரண்டு மாறாத விசேஷங்கள்? ஒன்று வாக்குத்தத்தம், அடுத்தது ஆணை. ரெண்டு மாறாது. அநேகம் பேருக்கு வாக்குத்தத்தங்கள் என்றால் தெரியும், ஆணையை விட்டார்கள். அந்த ஆணையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினது சொன்னது நம்பிக்கையின் பரிபூர்ண நிச்சயம் உண்டாகும்படி, விவாதங்கள் எல்லாம் நிற்கும்படி தேவன் ஆணையிட்டிருக்கிறார், நிறைவேற்றுவேன் என்று ஆணையிட்டிருக்கிறார். முதலில் வாக்குத்தத்தை சொல்லுகிறார், உனக்கு சரியான அந்த ஜீவனின் அந்த நாட்கள் அந்த இதில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதன் பிறகு தம்மேல் ஆணையிடுகிறார். இப்படியாக ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜெபச்சிலே வல்லமை இல்லாதன் காரணம் அநேகம் பேருக்கு இதுதான். வாக்குத்தத்தங்கள் அநேக சபைகளிலே தெரியும், வாக்குத்தத்தை ஜெபம் பண்ண, ஆனால் அந்த வாக்குத்தத்தின் கடைசியாக முத்திரை, அந்த பூரண நிச்சயம், விவாதங்களின் முடிவு இவர்களுக்கு தெரியாது. தேவன் ஆணையிட்டார், சத்திய பிரமாணம் செய்தார், இதை நிறைவேற்றுவேன், உன் பிள்ளைகளை விடுவிப்பேன், இதை நிறைவேற்றுவேன். உனக்கு எதிராக எழும்புற ஆயுதம் வாய்க்காதே போம், அதை நிறைவேற்றியே தீருவேன். சத்திய பிரமாணம். How are you praying? என்னென்ன நீ ஜெபிக்கிறாய்? இரண்டு மாறாத விசேஷங்களினால் வாக்குத்தத்தம், ஆணை, நிறைந்து ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறியாத தேவன் அப்படி செய்தார். என்ன ஆறுதல் உண்டாகும்படிக்கு? நிறைந்த ஆறுதல், அதாவது தடுமாற்றம் இல்லாது, அதான் அப்படியா இப்படியா, ஐயையோ நான் என்ன செய்ய, இது நடக்குமா நடக்காதா, ஐயையோ. நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி, நிம்மதி உண்டாகும்படி, உள்ளே சமாதானம், தழும்பாத கொதிச்சு கொண்டிருக்கிற தண்ணி மாதிரி இல்லாமல் அமர்ந்த தண்ணீராக உள்ளம் இருக்கும்படிக்கு, நிறைந்த சமாதானம் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணின காணாண்டு என்ன செய்தார்? ஆணையிட்டார். ஆணை தேவையில்லை, பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு, நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு, ஆடாம உள்ளுக்கு தடுமாறாமல் இருக்கும்படிக்கு அவர் ஆணையிட்டார். That's the reason why he did that. See, that's the very reason. Two unchanging things. Chapter 6, verse 13. And when God made promise to Abraham, because he could not swear by no greater, he swore by himself, saying, surely blessing I will bless thee, and multiplying I will multiply thee. And so after he had patiently endured, he obtained the promise. For men verily swear by the greater, and an oath for confirmation is to them the end of all strife or dispute. The end of all strife. Ella vaakuvaadathukku mudivu aanaiyidal. Adoda pillaigal ellam potta vanam vaaya. இந்த வீடா இருக்கு, இந்த உடவா இருக்கு, சத்திய பிரமாணம் செய்து முடிஞ்சோ அங்கால ஒரு கதையும் இருக்கலாது. செவி உள்ளவன் கேட்க கடவான்.
17th verse, wherein God willing to more abundantly show unto the heirs of promise. More abundantly show to the heirs of promise. சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள், வாக்குத்தத்தை அவர்களுக்கு மிக கூடுதலாக இது நிச்சயம் என்பதை நிறைவாக காண்பிக்கும்படிக்கு. அதான் அவருடைய அர்த்தம். More abundantly he wanted to show the immutability of his counsel, the unchangeableness, மாற்ற முடியாத மாறாத அவருடைய ஆலோசனை, அவருடைய வாக்குத்தத்தம். Of his counsel, confirmed it by an oath. And the alosanai satya pramanathai moolamaga muttarayitar in poorna nichayamaga. He wanted to show them more abundantly. He is sure, not 100%, there is nothing more than that. I know adha vida 100 vidham endal adhu mele illa, idhu solli mudiyadhu. அவர் சத்திய பிரமாணம் செய்தார், செய்தார், அவ்வளவுதான். ஆபிரகாம் கொண்டு வரலாம் ஒரு இஸ்மேலே, அது பற்றி பிரச்சனை கிடையாது. அதனால உனக்கு சில சில பிரச்சனைகள் வரலாம், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அதுதான் அந்த பூரண நிச்சயம் சொல்றது. சி, the two by two immutable unchangeable things in which it was impossible for God to lie. We might have a strong consolation who have fled for refuge to lay hold upon the hope set before us. Two immutable things, irandu maaraatha visheshangal. Mudhalavathu vaakkuthattam, adutathu aanai. Paramachandu mudhalavathu, irandavathu aanai. Idhukku piragu aandu vigakkarar, idhu piragu enna venum, idhukku piragu enna venum? வாக்குத்தத்தை மட்டும் நான் கொடுக்கவில்லை, நீ அந்த வாக்குத்தத்தங்களை பிடிச்சு அவருடைய பாதையில நடந்தது. இதோ நான் வருகிற இன்றைக்கு கிருபாசனத்தில்லை, இதை நிறைவேற்றாமல் போக முடியாது. இது சத்திய பிரமாணம். யூ காட் டு டு இட். நீ கட்டளை இடலாம், நீ செய்தியாக வரும் என்றால் நீ உம்முடைய பெயரை முத்திரை போட்டிருக்கிறேன். இப்ப ஏறுவதோடு நாங்கள் தேவனை ஒப்பிட முடியாது. 46:5 அவரை கேட்டார், என்னை யாருக்கு ஒப்பிடுவேன்? நான் யோசிச்சு பார்த்தேன், யாருக்காவது இவரை ஒப்பிடலாமான். ஒருவருக்கு மேல ஒருவருடையும் ஒப்பிடலாது, ஆனால் ஒரு ஆளை கண்டுபிடிச்சது, அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவருக்கு ஒப்பிடலாம். இயேசு சொன்னார், என்னை கண்டவர் என்னை அனுப்பினவரை கண்டார். அந்த 46:5 அவர் கேட்டார், என்னை ஆண்டவர் கேட்கிற கேள்விகள் சில ஒன்று பாருங்க எப்படி என்று சொல்லி. 46:5, யாருக்கு என்னை சாயலும் சமமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு ஒப்பிட போறாய்? நான் சிருஷ்டிகர், நான் சர்வம் வல்லமை உள்ள தேவன், என்னை தவிர ஒரு ஒரு தேவன் இல்லை. என்னை யாருக்கு ஒப்பிட பார்க்கிறாய்? ஒரு இடத்துல சொன்னார், நீ நினைச்சாய் நான் உன்ன போல ஒரு ஆள் அண்டு. இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் வாரது கிடையாது, கெரியா வாசி வேத புத்தகம் எடுத்து அதை மீதையும் பார்த்து கொண்டு தெரியாம இருக்கிறாய் சபையில். ஏரோது ராஜா ஒரு மனுஷன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், ஆவியாய் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. தொடக்கமும் முடிவும் அவருக்குள்ளாய் இருக்கிறது. நித்தியத்திலே அவர் ஜீவிக்கிறது அல்ல, நித்தியம் அவருக்குள்ளாய் இருக்கிறது. அவரே ஆல்பாவும் ஒமேகாவும் ஆயிருக்கிறார். சகலத்தையும் தமது வல்லமையின் வார்த்தையினாலே தாங்குகிறார். சிருஷ்டிப்பு மட்டுமல்ல, அதை இயங்க பண்ணி கொண்டிருக்கிறது அவரது வல்லமையின் வார்த்தை. வார்த்தையின் வல்லமை அல்ல, அவர் வல்லமையின் வார்த்தை. ஆஹா, அது வித்தியாசம். அப்படியானால் என்னென்று கேட்கிறாயா? அவர் வல்லமை அனுப்ப போறோம் என்று சொன்னால் அவர் வார்த்தையை அனுப்புவார். ஹல்லேலூயா. வல்லமையின் வார்த்தை. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அவர் அங்க குணமாக்குறதுக்கு ஒரு வல்லமை அனுப்பவில்லை. எதை அனுப்பினார்? வார்த்தையை அனுப்புகிறார். அவரது வல்லமை. ஓ மை காட்,
வல்லமையின் வார்த்தை. அதான் அந்த மாதிரி சத்திய பிரமாணம் செய்தார். ஏறது ஒரு மனுஷன், பொல்லாத மனுஷன், விபச்சாரக்காரன். அவருடைய சகோதரன் மனைவியை வச்சு கொண்டிருந்தான். இவன் வாக்கு தந்த மாட்டேனா, இவன் சத்திய பிரமாணம் செய்தான், அவன் வாக்கு தத்தை நிறைவேற்றினானா? யுவசானுடைய தலையை கேட்டதும் அதை விட்டு முடிக்க அவனுக்கு மனதில்லாத இருந்தது. அவன் துக்கம் அடைந்தான். அதனாலும் ஆணையின் நிமித்தமாக கட்டளையிட்டான். போர் வீரர்கள் போனார்கள் மறியல் சாலைக்கு, அவனுடைய கழுத்தை வெட்டினார்கள், அதை கொண்டு கொடுத்தான். எரோதியாலும் அவள் மகளும் யோவான் ஸ்நான தலையை வச்சு என்ன செய்தார்களோ எனக்கு தெரியாது. எல்லாரும் ஆட்டுத்தலை கேட்பாங்க சூப்புக்கு, இது என்ன ஒரு வேலை இருக்கு, என்ன விதமான ஒரு பேண்டு. அதே நேரத்தில் அந்த ராத்திரி இவங்களுக்கு என்ன நடந்தது நீங்க ஒன்றுமே இல்லை. டான்ஸ் பண்ண ஆளுக்கும் தாய்க்கும் ஒண்ணுமே இல்லை. அது நித்தியத்தில் அறியலாம். அது ஆஹா, அவருடைய ஊழியக்காரன் தலை வெட்டினதுக்கு பிறகு இப்படி இருந்த ஒரு மனுஷன் அந்த வாக்கு சத்தத்தை நிறைவேற்றினால், சர்வ வல்லமை உள்ள தேவன், பரிசுத்தமானவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், பாவியை மனந்திரும்ப கட்டளை இடுகிறவர், பாவத்தை தண்டிக்கிறவர், மனந்திரும்பும் பாவியை மன்னிக்கிறவர், சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவரை நமக்காக அனுப்பி வைத்தவர். இப்படியெல்லாம் இருக்கும் நேரத்திலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அது காணாத சத்திய பிரமாணம் பண்ணினால் எப்படி அவர் கொடுக்காமல் இருக்கலாம்? எப்படி எனக்கு சொல்லு, ஏறது கொடுக்க முடியுமானால் உன்னுடைய தேவன் உனக்காக இயேசுவை அனுப்பி வைத்ததுக்கு பிறகு அவரை வாக்குத்தத்தங்களின் அவர் காரணராக இருக்கிறார். ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்குது. எப்படி அதை கொடுக்காமல் விடுவது? இத்தனை வாக்கு தத்தங்கள் அதில் இருக்கிறது. குடும்பத்துக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு இத்தனை இருக்கிறது. எதிரிகளுக்கு நாம் அதை அறிந்திருக்கிறோமா? அதை கிளைம் பண்ண நாங்கள் அறிந்திருக்கிறோமா? அதை பார்த்தீர்களா? இப்ப லூக்கா 18 அதிகாரத்திலே, லூக்கா 18 அதுல ஒரு அநீதியான ஒரு நீதிபதி அங்க இருக்கிறான். அவர்கிட்ட ஒரு விதவை வந்து தன்னுடைய வழக்க தீர்க்கும்படிக்கு சதா வந்து அவனு அறியப்படுத்திக் கொண்டே இருந்தார். அந்த கதை நீங்கள் பல நீங்கள் வாசிச்சிருக்கலாம். இயேசு சொன்ன அந்த அந்த காரியம் லூக்கா 18 அவ அப்ப அப்ப அந்த அந்த அநீதி உள்ள அந்த விதவை அந்த 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 நீதிபதி 4 வசனத்தை வாசிக்கும். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்து பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்யணும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். இப்ப இயேசு சொல்லுகிறார், இந்த மனுஷன் அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பார்த்திருக்கிறாயா? சிந்தித்து நேரம் இல்லை பிரதர், ஆற சிந்திக்கிறாய், இப்ப நல்லா சிந்திப்பாய். அப்புறம் அவன் வேலை விட்டு வார நேரத்தில் கழுத்துல எல்லாம் மறுநதுக்கு பிறகு இந்த மனுஷன் கொஞ்சம் ஒவ்வொட்டம் செய்து போட்டு வந்தா நல்ல மட்டும் சொல்லுவாய். உலகம் மௌனம் மௌனம். ஏன் நேரத்தோட வந்த நீங்க? என்ன வேண்டாம் பண்ணாய்? இப்ப நோக்கியா நல்லா இருக்கும். அந்த நீதிபதி சொன்னதை கவனிப்போம், கவனிப்போமா, சிந்திப்போமா கொஞ்சம். இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான்.
ஏழாம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நான் என்ன அந்த அநீதியான நீதிபதியா? நான் பொல்லாதவனா? நான் அப்படி சொல்லுவனா? இந்த விதவை அலற்றால் என்னட்ட வந்தண்டு அதற்கு ஒப்பிட்டு பார்த்தாயா? அவன் சொன்னதை பார்த்தாயா? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அநீதி உள்ள நியாயாதிபதி செய்தால் இவள் வந்துட்டு அலப்பாத படிக்க இவளுக்கு ஏதாவது கேட்கறத கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவோமே. அவன் என்ன செய்தான்? நேரோது ஆணை நிமித்தமாக அவன் ஒரு பரிசுத்தவனுடைய கலந்து விட்டையும் அவன் தவையேற்றான். துக்கமா இருந்தார். அவனோட வாயால தேவ வார்த்தைகளை கேட்டார். சுபான் சாணனுக்கு பயந்திருந்தான். ஏறோது, நீ எப்படி வேத புத்தகத்தை வாசிக்கிறாய்? என்ன நீ வாசிச்சு போட்டீர்களை இனி பார்க்காம இருக்கிறது? You got to go deeper. ஆழமா போய் நீ தோண்ட வேணும். அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பார். எப்பொழுது கடைசியாய் சிந்திச்சாய் பாரு. தேவனுக்கும் பயப்பட இல்லை, மனுஷருக்கும் பயப்பட இல்லை. நியாயாதிபதி அப்படி இருந்தும் அவன் உள்ளே என்ன சொல்லி கொண்டான்? மஜாக்களுக்கும் சொல்லல. இப்படியே இருந்த ரெண்டாவது வந்து கதவு தட்டிட்டு நிக்க போறாள். அவங்க வந்து சொல்ல போறாங்க, வந்துட்டாள் சார். ஆறு அந்த விதவையா? ஓ, எவ்வளவு எத்தனையாவது இருக்கா வந்துட்டாள்? 12 இருக்கா? சரி. அவன் அவனுக்குள்ளே என்ன யோசித்தான் என்பதை சிந்தித்து பார். இவள நியாயம் விசாரித்து அவளை அனுப்பிவிடுவோம். அப்படி இவன் ஒரு பொல்லாதவன் செய்தால் உங்களது தேவன் உங்களை தெரிவு செய்தவர், உங்களுக்காக அவர் குமாரனை அனுப்பி வச்சவர். அந்த இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, உனக்காக வார்த்தை கொடுக்கப்பட்டது. தேவதூதர்கள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள். பரலோகமே உன் பக்கத்தில் இருக்கிறது. தேவன் உன் பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் உனக்கு எதிராய் வருகிறவன் யார்? அவருக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும். வாசித்து மாதாச்சி மாறி மாறுவார் வந்து வந்து போயினம். மாதாட்சிகளுடைய மோத்தோடு வந்து போயினம். அதோனியாருடைய மோத்தோடு வந்து போயினம். ஏன் பிரதர் அந்தோனியார முகத்தை நான் சந்தோஷமாய் காண்றதில்லை? சிரிச்சான் சொன்ன யார் கண்டிருக்கிறாயா? ஏழை நீ அப்படி இருக்கிறாய். உன்னுடைய இதே ஒரு அநீதியான நியாயாதிபதியா அல்லது ஏறது மாதிரி ஒரு ஆளா? என்ன யாரு கூப்பிடுவாய்? உனக்கு தெரியாதா நான் என்ன செய்தி முடிச்சேன்? உனக்கு தெரியாதா? உன் பேசுள்ள அழைத்தது உனக்கு தெரியாதா? இது தொடர்பாக நான் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது உனக்கு தெரியாதா? இந்த இடத்துல நான் வேலை செய்வது உனக்கு தெரியாதா? இந்நாமத்தில் வந்து விடுதலை அடைந்து போகிற ஜனங்களை பார்த்து உனக்கு இன்னும் உனக்கு புரியவில்லையா? எதிர்பார்க்க வந்தாய். இன்றைக்கு ஏன் வந்தாய்? ஏன் வந்தாய்? இன்றைக்கு யாரை பார்க்க? என்ன காரணத்துக்கு? இன்னும் ஒரு தடவை நோட்ஸ் எடுத்து அதனால என்ன பிரயோஜனம்? இதோ அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், முத்திரை போட்டிருக்கிறார். அவரது குமாரன் இயேசுவின் இரத்தத்தினாலே சத்திய பிரமாணம் செய்திருக்கிறார். அநீதியான ஏரோது செய்ததை பார்த்தீர்களா? அநீதியான இந்த நியாயாதிபதி செய்ததை பார்த்தீர்களா? அப்படியானால் நம்முடைய தேவன் என்ன செய்வார்? ஏசு அவனுடைய புத்தகம் 45 அடங்கும். சத்தியபிரமணம் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். 21 வசனம், எசாயா 45:21, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் கொண்டு விளங்க பண்ணினி அந்த நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? யார் பேசுறது? I am sure this is our Lord Jesus Christ. இதை பேசுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If it doesn't agree with your theology, it doesn't matter. So don't worry. I'm not going to be bothered with you.
உன்னுடைய வேதாந்தத்தின்படி இது இல்லை இல்லை, அது வேதாந்த கல்லூரியில் வேறு சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலேயே கடா நீ நம்ப வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரையிலே இது ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். இதோ பார், கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள். இப்ப உனக்கு விளங்குமாறு பேசுறாரு. என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அப்பொழுது விடுதலை அடைவீர்கள், அப்பொழுது மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்படுவீர்கள், அப்பொழுது சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு சேருவீர்கள், அப்பொழுது இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வருவீர்கள். It is not about the church. சபையை குறிச்சல்ல, ஒரு போதனையை குறிச்சல்ல. இயேசு சொல்லுகிறார், இதோ இந்த இடத்திலே அவர் வார்த்தை தேவனாய் இருக்கும் நேரத்திலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். Look at me and be saved. Be saved. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. முள்ளங்கால் யாவும் எனக்கு முன்பாக முட்டங்கும், நாவுகள் யாவும் பொன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை எவ்வளவு என் வாயிலே இருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார் கர்த்தர். Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. முழங்கால்கள் யாவும் முட்டங்கத்தான் வேணும், வானத்திலே, பூமியிலே, பூமியின் அடியிலே, பூமியின் அடியிலே. இப்பொழுதே அங்கு நரகத்திலே எத்தனையோ பேர் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே 50,000 பேர்களுக்கு மேலாக ஒரு நிமிஷமோ எல்லாத்திலோ உலகெங்கும் சாகிறார்களாம். அதுக்கு மேல் அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு இடத்திலே பூமியின் நடுவிலே நோவாவின் காலத்திலே போய் பெண்களை தெரிவு செய்து அவர்களோடு பாலியல் பச்சார்களை அவர்கள் சங்கிலியிலே கிடக்கிறார்கள். வேதத்தில் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பேதுரு அதை எழுதி வைத்திருக்கிறான், சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நடு பூமியின் நடுவிலே வேறு ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். பணக்காரன் போன இடத்துல அல்ல. நானோ That is another place. That's called Tartarus. That's another place. So, வானத்திலே இப்பொழுதும் இரண்டாம் வானத்திலே பூமியின் அந்தகார சக்திகள், இருளின் அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள், வானசேனைகள், இவையெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று. Okay? Now, பூமியிலே, பூமியின் கீழ் உள்ள முழங்கால் யாவும் மட்டியத்தான் வேணும், மட்டியத்தான் வேணும். நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர், அவரே எஜமான், அவரே உரிமையாளர் என்று அறிக்கையிடத்தான் வேணும். இப்பொழுது அசுத்தாவில் அறிக்கையிடாமல் இருந்தாலும் நேரம் வருகிறது. Every demon will confess. Every fallen angel will confess. பிதாவுக்கு மகிமை உண்டாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா அதிகாரங்களும், எல்லா பிசாசும், எல்லா அந்தகார சக்திகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு முழங்கால் மட்டியத்தான் வேணும். ஹல்லேலூயா. நீ இப்ப மடியாட்டி மடிய பண்ணுவார் ஒரு நேரம் வேறும். மடியாத முழங்கால் மடியத்தான் வேடம். அங்க 45 அதிகாரத்தில் இருக்குது, என் பேரில் நான் ஆணையிட்டேன், முழங்கால் மட்டியத்தான் வேணும். அந்த நோய் அவர் நாமத்தில் முழங்கால் மட்டியத்தான் வேணும். அந்த சூனியம் அவர் நாமத்தில் முழங்கால் மட்டியத்தான் வேணும். ஆணை, என் பேரில் ஆணையிட்டேன். ஒரு சின்ன ஒரு காரியமாக எண்ணாது, இது குறித்து நீ தியானிக்க வேணும். ஆணை குறித்து பார், ஆராய்ந்து பார், தேடி வாசி அந்த புத்தகத்தை. தெரியாது மற்றவர்களிடத்திலே கேள். இன்னைக்கும் கொஞ்சம் சிலர் கொஞ்சமாக பிறக்குவார்கள், மற்றவர்கள் ஒரு அளவாக, இன்னும் கொஞ்சம் பேர் கூடுதலாக பிறக்குவார்கள். பிறக்கிறனா இந்த மன்னாவை, இந்த வார்த்தையை. நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் படிக்க வேணும். நாங்கள்
ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் என்ன பேசுகிறார், இலங்கையை குறித்து, மட்டக்களப்பை குறித்து, சபைகளை, சபைகளை குறித்து என்ன ஆலோசனை, என்ன ஆண்டவரை நீ பேசுகிறேன், உம்முடைய சித்தம் என்ன, இந்த நாட்களிலே என்ன நடக்கிறது சொல்லுவார், காட்டி கொடுப்பார், பார் இதோ பார், இதோ பார் பாடசாலைகள் என்ன நடக்கிறது, அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது பார். உங்களுக்கு தெரியுமா ரஷ்யாவும் சைனாவும் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறார்கள் என்று? That's right. எதுவும் எந்த நேரத்தில் நடக்கலாம், வரும் வருடத்திலே, I'm telling you, பெரிய பெரிய கேடுகள் வர இருக்கிறது. சமாதானம், சமாதானம் என்று சொல்லும் நேரத்தில் சட்டதியாக பால் கடிப்புண்டாகும். கனடாவிலே வான்கூவர் இடம், the best city in the whole world, ulagathiliye thirumiyana pattanam naan guru transit mattum naan anga poneen and airport ku naan veliye irangi povillai, but this is the most peaceful place, samadhanam ulla idam naan jeevippadhukku selvathinale samadhanam sagalathinalum nirainda ore ondukkum kuraivillai anga irukkira jangal sadidiyaga oru rendu kilamikku mudhal oru ennum oru game undu nadandhadam elumbinad oru sandai nadavile கட்டைகள் உடைக்கப்பட்டது, ஜனங்கள் காயப்பட்டார்கள், போலீசார் வந்தார்கள். ஒருவன் சொல்றான், அதுல இப்படி சமாதானமா இருந்த ஒரு இடத்துக்கு என்ன நடந்தே தெரியல, என்ன நடக்கிற, ஆண்டவர் வசனம் நிறைவேறது, சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் நேரத்தில் சட்டதியாக வரும், சட்டதியாக வரும். நீ ஆயிட்டமா, இந்த ஆணையை பார்க்கிறாயா, யார் ஆணையிட்டு பார்க்கிறாயா, இரண்டு மாறாத விசேஷங்கள், ஒன்று வாக்குச்சட்டம், அடுத்தது ஆணை, சத்திய பிரமாணம், இரண்டையும் மாற்ற முடியாது. நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாக, நிரந்தரமான ஆறுதல் உண்டாக, மாறாத அந்த பரிபூர்ண ஆறுதல் உண்டாகும்படிக்கு தேவன் இப்படி செய்தாராம். He did it. Hold on to the oath and the satya pramanathai padithuval.